Hi, hello guys, welcome back to PUBG Mobile Lite gameplay video. In this video, we will see a super squad gameplay. So, video will see a lot of skip on the cursor. So, if you video, please like your friends and share it. So, if you want to support it, please like your friends and share it. Okay, so first thing, we will see the island. So, opening is a fight. So, we will see a squad. So, that's why we will see a lot of people. So, we will see a gun pick up. So, we have வந்து Thompson and கூடவே வந்து AKM. So, right, Adiglan sold to Patina, Yegri Gucci, Tavi, Pora, Pavli, Alacon, and I didn't want to put a Talu in Malo to root in the Blah, Paradon, Patina, Chavan, and the Naku Chache. So, you put the auto pickup on the Patina, Vesti helmet, Lemme pickup, Padicella, Pacinella, Mapla wearing in Malapath, so Malon, enemy ground, Bolacher, Yer woman, Yerna, Kil Vortagra, Malortagra. So, Killer Ground of Patina, Arch, Malarum Patina, Maple, Ninomani, Chachita, and then Terla. So, Yanakondu Patina, Kunja. அல்லவே இருந்து என்னடா பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு அப்படியும் பலபலன அடிச்சேன் சோ பசங்கள நல்லா டேமேஜ் கொடுத்தானங்களா கொடுத்த கேப்ல ஏதோ ஒரே ஒரு குண்டு மட்டும் பாத்தீனா கனெக்ட் ஆயி இந்த இடத்துல வந்து ஒரு 1v3 மூமென்ட் ஆகி போச்சு சோ இதனால பாவம் மாப்ல வந்து பாத்தீனா உட்கார வச்சிரோம் ஏ மாப்ல போன வீடியோல பாத்தீனா 1v3 பண்ணதுக்கு உண்மையிலேயே நான் வச்ச 1v3 னா சோ இப்போ இந்த வீடியோல பாரு மாப்ல உண்மையிலேயே யார் வச்ச 1v3 அப்படி சொல்லிட்டு ரைட் ஓகே மக்களே சோ இந்த இடத்துல பாத்தீனா வந்ததே ஒரு ஸ்குவாட் தான் அதல 3 கில் நமக்கு வந்து கிடைச்சிச்சு சோ அதனால இந்த இடத்து விட்டு அப்படியே காலி பண்ணி போயிரோனு போயிட்டு பாத்தீனா கார்லாம் எடுத்துட்டு கிளம்பனோம் சோ போற வழியே பாத்தீனா ரெட் ஜோன் அழகா போட்டு சரி இட்ஸ் ஓகே அவங்க டீம்மேட் வந்து பாத்தீங்கனா ஸ்டேடியம்ல இருந்து வர ஆரம்பிச்சுடுவாங்க வந்து அவனுங்கள அடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க நானும் பாத்தீங்கனா முன்னாடி ஏறி போய் ஏதாவது வந்து ரிட்ஜ்ல கவர் எடுத்து நின்னுக்கலாம்னு போயிட்டு இருந்தேன் அதுக்குள்ள பசங்களே பாத்தீங்கனா லாங் ரேஞ்ச்ல இருந்து நல்லா ஸ்ப்ரே வச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு இருந்தானுங்க சோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்கனா நம்மளுடைய டெக்கிட் தமிழ் 2.0 அப்படிங்கற ஒரு சேனல் இருக்கு சோ அந்த சேனல்ல தெரியாதவங்க அது சர்ச் பண்ணி பாருங்க சோ அதுலயே வந்து பாத்தீங்கனா மாண்டேஜ் அப்புறம் இந்த 1v3 1v4 பண்ண இந்த கிளட்சஸ் இதெல்லாம்மே வந்து பாத்தீங்கனா அத போட்டுட்டு இருக்கேன் அது இல்லாம பாத்தீங்கனா லைவ் ஸ்ட்ரீம் வந்து அந்த சேனல்ல தான் வரும் ஏனா நிறைய பேர் இந்த சேனல் லைவே பண்றது இல்ல ப்ரோ அப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க So, we have to do this channel. We have to do this channel. We have to do content video. So, we have to do this. Okay, we have to attack Tamil Bro. 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 We have matter bro skill is matter bro ன்ற மாதிரி காவலி தரமணி வந்திருக்காங்க சோ அதுக்குள்ள பாத்தீனா அவங்க டீம்மேட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ நம்ம வந்து பாத்தீனா தமிழ் bro வந்து தூக்கிரலாம் அது பாருங்க இந்த ஜீவன் பைப்ல இருக்கானா இவன் வந்து வேற நடுவுல வந்து ஆஃப்லைன் ஓடி போயிடுவான் சோ இவனை வச்சு தான் பாத்தீங்கனா நிறைய சம்பவமே நடக்கும் சொன்ன மாதிரி இவனை காப்பாத்த போறேன்னு போய் போய் நாங்க மாட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் நடக்கும் சரி இதனால என்ன பண்றது ரைட் ஓகே சோ மாப்ல வந்து பாத்தீங்கனா அவனும் அந்த இடத்துல அடிச்சிட்டு இருந்தான் தூங்கி பாருங்க இவன் ஒரு ஸ்குவாட் சோ நல்லா அடிச்சிட்டு இருந்தானுங்க பசங்களே ஆல்ரெடி நாக் வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க இந்த கேப்ல லாஸ்ட் பீஸ் இது மட்டும் நின்றுகுது அதையும் பாத்தீங்கனா தூக்கியாச்சு சோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 3 கில் கிடைச்சிருந்ததுங்க சோ ஒரு வர்த்தபலான கில் அப்படிதான் சொல்லணும் அதோட சேர்த்து நமக்கு 6 கில் கிடைச்சிருந்தது அப்புறம் கார் எடுத்துட்டு ரொட்டேட் போடுவோம் அப்படி சொல்லிட்டு பாத்தீனா சுத்தி முத்தி ரொட்டேட் போட்டோம் ஆளே காணோம் சோ ஃபுல்லா பாருங்க பொட்டி மயமா தான் இருக்குது எல்லாம் முடிச்சு அப்படி நினைச்சு போயிட்டு இருக்கோம் திடீர்னு பாத்தீனா பக்கில ஒரு டியோ இளைஞர்கள் வந்து ரஷ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இறங்கு மாப்ல கவர்ல போய் இருந்துக்கும் அப்படி சொல்லிட்டு மாப்ல கிப்ல எல்லாம் இறங்கிட்டோம் தமிழ் bro தான் பக்கத்துல இருந்தாப்ல பார்த்தா திடீர்னு எங்க ரஷ் அடிப்பாங்களா தமிழ் bro ஒரு நாக் வைக்க பாத்தீனா ரன்னிங்ல இன்னொரு டீம் பாத்தீனா நான் தூக்கிட்டேன் சோ ஆளுக்கு ஒரு நாக் வந்து பாத்தீனா வச்சிரோம் இதனால இந்த டீம்மேட் வரதுக்குள்ள நம்ம பத்தின கன்ஃபார்ம் பண்ணிரலாம் அப்படி சொல்லிட்டு பத்தின வேகமா அடிச்சு பத்தின கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இதோட சேர்த்து நமக்கு வந்து 7 கில் கிடைச்சிருந்தது இப்போ பேலன்ஸ் வந்து பாத்தீங்கனா எல்லாரும் அந்த அபார்ட்மெண்ட் இருக்குல சோ அந்த ரெண்டு சின்ன ஷாக் இருக்கு பாத்தீங்களா சோ அந்த டைரக்ஷன்ல தான் வந்து எனிமி எல்லாமே இருப்பானுங்க சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணனும் சொல்லிட்டு இங்க வந்து நாட போட்டேன் ஏன்னா அதுக்கு கீழ அப்படியே அந்த மரம் அப்புறம் அந்த டவுன் ரிட்ஜ்லாம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நல்ல ரிட்ஜ் தான் சோ நம்மளால இங்க வந்து அடிக்க முடியாது சோ அவனுக்கு நல்ல கவர் இருக்கும் அதனால வந்து நாட் எல்லாமே போட்டு ட்ரை பண்ணுவோமே அப்படி சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன் அது பாத்தீங்களா ஜீவன் நான் சொன்ன மாதிரி ஆஃப்லைன் பட் நாங்க அவனை போய் ரீவைவ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கே வந்திருப்போம் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆஃப்லைன் போயிட்டான் இருந்தாலும் என்ன தைரியம் மாப்பிளைக்கு பாருங்க தீஞ்சு போன கார் எடுத்துகிட்டு ரஷ் அடிக்கிறான் ஸோ நல்லா இட்டு வச்சுட்டே இருந்தாங்க என்னடா இது அப்படின்னு பார்த்தா அப்புறமா தான் தெரிஞ்சது எஸ்டோல்கே இருந்தாலும் தமிழ் புரோ வேற லெவல் பேக்கப் ஸோ கரெக்டாக நம்மளை நாக்கு வச்சோடனே அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புரோவும் பேக்கப் கொடுத்து அவனை நாக்கு வச்சுட்டாரு நான் நல்லா இட்டு வச்சேன் அப்புறம் எப்புறம் நாங்கானே அப்படின்னு பார்த்தா எஸ்டோல்கே அது சரி எஸ்டோல்கே தானே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ரைட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா திரும்பி அகைன் ஜீவன் வந்து நாக்காயிட்டான் அந்த பீஸை விட்டுருங்கடா செத்தாலும் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு டப்புன்னு இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சு இந்த இடத்துல நான் வந்து கவர் எடுத்துக்கிட்டேன் நமக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக
கிட்ட எனிமி இருந்தானுங்க. நம்ம வந்து இப்போ மலைக்கு தான் போனோம். ஸோ அது பாருங்க முன்னாடி தான் வந்து ஓடி வந்துட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டே இருந்தேன், கரெக்டாக பொசிஷன் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நல்லா இட்டு வச்சேங்க இந்த இடத்துல பயப்பில். என்ன பண்ணால் கரெக்டாக அந்த மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கவர் எடுத்து உக்காந்துட்டான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு லைட்டாக அடித்தேன். ஒரு குண்டு ரெண்டு குண்டு தான் பட்டுட்டு இருந்தது, இருந்தாலும் வேலை ஆகாது. ஸோ நம்ம ரஷ் அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஏற போகிறேன், அப்படியே பின்னாடி இருந்து கவர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரோ உண்மையிலே வேறு லெவலில் ஒரு பேக்கப் கொடுப்பார். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான ரீசனாக இருக்கும். ஸோ வேறு லெவல் மூமெண்ட் ஆகிடும். இருந்தாலும் அப்படியே அசர்ற நேரம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் ப்ரோ வந்து ஒரு வெறித்தனமான ஒரு கம்பேக் கொடுத்து வேறு லெவல் பண்ணிடுவார். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பைபிள் இருந்தானா அவனுக்கு தான் ஒரு நாடை போடுவேன் சொல்லிட்டு நாடு போட்டேன். பட் இருந்தாலும் நாடு வந்து அந்த மரத்துக்கு முன்னாடியே விழுந்துருச்சு. தலைவன் வந்து பாம்பாகவே மாறிட்டாங்க. எனிமி வரது கூட தெரியாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் பாம்பாகவே தவழ்ந்துக்கிட்டு இருந்தாப்புல. இருந்தாலும் படப்படனு அடிச்சு போட்டாச்சு. இப்போ வெடிச்ச நேடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் தான். ஸோ அட்டாக் தி மார்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னைய போட்டு தலை பிளான் போட்டது, இருந்தாலும் வேலை ஆகலை. ஓகே ரைட். ஸோ ஜோனும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஹீலிங்ஸை போட்டு கிளம்பலாம். நாங்கள் மூணு பேர் இருக்கோம். எங்களை சேர்க்காமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்குவாட் இருக்குது. நான் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இதில் வந்து ஜோக் ப்ரோவும் தமிழ் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா நான் மலை மேலேயே ஏறி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கெல்லாம் செட் ஆகாது, நான் கார்லேயே கிளம்புறேன் அப்படின்ட்டு நான் கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து இந்த இடத்துல ஒரு ரைட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏறிடலான்னு சொல்லிட்டு மலை மேலே ஏறலான்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் சொன்ன ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மலை மேலெலாம் இருக்கானுங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஜோக் ப்ரோவை படுக்க போட்டாங்களா ரைட்டே. ஜோக் ப்ரோ வச்ச நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் ஒன்றில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் மூணு பேர், இன்னும் மூணு பேர் இருக்காங்க. இங்கே தான் அடிச்சுட்டு இருந்தானுங்க. ஜோக்கை கன்ஃபார்ம் பண்ண நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பார்த்துட்டேன், ரெண்டு பேருமே பார்த்துட்டேன். ஸோ அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அடிக்கலான்னு பார்க்குறதுக்குள்ள ரெண்டு பேருமே மாறி மாறி ரிஃப்ளெக்ஸ் வச்சுருவாங்க. ஸோ ஒருத்தனா கூட பரவாயில்ல, ரெண்டு ஸ்ப்ரே விழுதா அதனால் கஷ்டமாக போயிடுச்சு. இந்த கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம் பாருங்க அப்படியே பின்னாடி வாக்கில இருந்து வந்து ரெண்டு பேரும் புடனிலேயே நாலு தட்டு தட்டி. ஸோ தமிழ்புரம் வந்து வேற லெவலில் பேக் கொடுத்துறாரு, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா ஜோக்கு ஃபைட் எடுக்கும்போது தமிழ்புரம் ஆளே இருக்க மாட்டார், ஆள் அட்ரஸே இல்லாமல் இருப்பார். ஸோ கரெக்டான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து ரெண்டு பேரும் போட்டு தள்ளி நாக்கு வச்சு விட்டுருவாரு. ஸோ எங்களை சேர்க்காம பார்த்தீங்கன்னா இந்த என்னோட டீமேட் மட்டும்தான் பேலன்ஸு. இருப்புறம் நான் அவனை நான் அழுத்துறேன், நீ அழுத்தாத ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொதல் காரியமாக இந்த பயபலி வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி விட்டுருவோம். ஏன்னா இவனுக்கு நான் நல்லா இட்டு வச்சேங்க. இன்னொருத்தர் தான் பார்த்தீங்களா ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு, அவன் தான் என்னை அடிச்சு விடுவான். என்ன பண்ணுறது, ரெண்டு பேரும் சேர்த்து அடிச்சதுனால நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியல, லைஃப் வேகமாக இறங்கிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். நாங்கள் ரெண்டு பேரும் எங்களை சேகம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருந்தால். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை முடிச்சுட்டு ஜிஜி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் கொஞ்சம் ஜோனுக்கு போயிடுவோமே அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா கீழே அந்த இடத்துல ஷெட் இருக்குது பார்த்தீங்களா, மார்க் போட்டுருக்காரு பாருங்க, அங்கே தான் எனிமி இருந்திருக்கான். நானும் வந்து பார்த்துட்டேன். ஸோ இருந்தாலும் நான் ஜோனுக்கு போகிறேன், கீழே போயிட்டு இவர் நாக்காயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம திருப்பி ரெண்டு பேரும் போய் ட்ரை பண்ணுமேன்றதுக்காக நான் ஜோனை பிடிக்கிறேன், நீங்கள் போங்க தமிழ் ப்ரோ, நான் வேணால் இங்கேருந்து ரிஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன்னு போனேன். ஸோ கரெக்டாக அந்த ஷெட் இருக்குல்ல அந்த இடத்துல தான் இருந்தான். அதையும் பார்த்தீங்கன்னா தமிழர் அடிச்சு முடிச்சிட்டாரு. ஸோ ஒரு எட்டு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் கிடச்சிருந்தது. தோத்துருவோம் அப்படின்ட்டு தான் ஆவலோடு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதனால கடைசியில் தமிழ்புற வந்து அந்த ஒரு 1-2 பண்ணதுனால தான் இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடிஞ்சிருந்தது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த கேம் பிளே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்கெட் தமிழ் 2.0 அப்படின்ற சேனல் இருக்குது. ஸோ சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனலில் பார்க்குற யாராவது தெரியாமல் இருந்ததுன்னா. ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளே வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Keep supporting and love you guys.